உலகம் முழுக்க 10 கோடி தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை தமிழர்கள் நம்பிக்கொண்டிருந்த தலைவர்களே ஈழப் பிரச்சனையிலே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் திராவிடத்திற்கும் இந்திய தேசியத்திற்கும் நீங்கள் ஈழ போராட்டத்தோடு தொடர்புடையவர்கள். இந்த குடும்பத்தில் அந்த சகோதரி இறந்து போய்விட்டார் என்று கண்ணீர் அஞ்சலி. ஈழ போராட்டம் என்பது முழுக்க முழுக்க தியாகிகளால் வளர்த்தெடுக்கப்பட்டு துரோகிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த ஈழம் அந்த மக்கள் வந்து அங்கே பசி பட்டி பஞ்சு சாவுறான். இவன் உல்லாசம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வாழ்வில் நினைத்து கொண்டிருப்போம், ஒரு நாள் வந்து விடவே கூடாது, இந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் நினைத்து பார்க்க கூட விரும்பவில்லை என்று அனைவர் வாழ்விலும் ஒரு நாள் இருக்குமேயானால் தமிழர் நெஞ்சில் சுமக்கக்கூடிய இந்நாள்தான். ஆம், இன்று மே 18 உலகமே ஒரு இனத்தை கொன்று குவித்ததை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அழித்தொழித்த நாள் என்று சொல்லப்படுகிறது. இன்று இந்த நாளை பற்றி, இந்த நாளில் நடந்த அத்துணை கேவலங்களை பற்றியும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. மே 18 சொன்னவுடன் என்னையா நினைவுக்கு வருது உங்களுக்கு? இல்லை, மே 18 என்பது ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் ஒரே நாளில் பதுங்கு குழிக்குள் வைத்து உயிரோடு மூடப்பட்ட நாள். இது உலகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள், ஐநா, யுனைடெட் நேஷனல், ரெட் கிராஸ், செஞ்சிலுவை சங்கம், உலகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் அத்தனையும் செயலற்று போன நாள். ஒரு மனித குலத்தையே பதுங்கு குழிக்குள் வைத்து மூடிய நாள் அது. திராவிடம் தோற்று போன நாள், இந்திய தேசியம் தமிழர்களை கொன்றொழித்த நாள். ராஜபக்சே அவர்கள் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது இந்தியாவுக்கான யுத்தத்தை நான் நடத்தினேன் என்று சொன்ன நாள். இந்தியாவுடைய ஆயுதங்களோடும் இந்தியாவினுடைய பின்னணியோடும் இந்தியா எனக்கு கொடுத்த தைரியம், இந்தியா எனக்கு கொடுத்த நம்பிக்கை அத்தனையும் வைத்து இந்தியர்களையே இந்துக்களையே கொன்றொழித்த நாள் என்று கொடூரன் ராஜபக்சே கொக்கரித்த நாள். இது ஏறக்குறைய ஜப்பானில் 2 உலக யுத்தம் நடந்த பொழுது போடப்பட்ட அணுகுண்டுகளை விட கொடுமையானது. அதே போல் அமெரிக்கா மக்களுக்கு ஏறக்குறைய நீக்ரோக்களுக்கும் வெள்ளையர்களுக்குமான சண்டையில் நீக்ரோ மக்கள் பேருந்துகளை புறக்கணித்து விட்டு அமெரிக்காவையும் புறக்கணித்து விடுவோம் என்று சொல்லப்பட்ட நாள். ஜெர்மனியில் நாஜி படை யூதர்களை 700,000 பேரை கொன்றொழித்த நாள். 2 உலக யுத்தத்தில் நாஜி படை ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி ரஷ்யர்களை 700,000 மக்களை கொன்றொழித்த நாள். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். காரணம், இந்த பூமி பந்தில் முதலில் தோன்றிய இனம் தமிழினம். யாது ஊரே யாவரும் கேளிர், இந்த தத்துவத்தை உலகுக்கே சொன்னவர்கள் தமிழர்கள் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய 5 கண்டங்களில் முதல் கண்டம் ஆசியா கண்டம் தான் தோன்றி, அந்த ஆசியா கண்டத்தில் தான் முதல் மனித உயிர்களே பல்லுயிர்களாக மாறியது. அப்படி மாறுகிற பொழுது ஐரோப்பா கண்டம் பனிபடர்ந்த ஒரு கண்டமாகத்தான், மனிதர்கள் வாழ முடியாமல் அந்த பூமியின் மீது பல மைல் உயரத்திற்கு பனி படர்ந்து கிடந்தது. அமெரிக்கா கண்டம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை, ஆஸ்திரேலியா கண்டம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை, ஆசியா கண்டத்தில்தான் தமிழர்கள் நிறைந்து வாழ்ந்தார்கள். இதற்கு ஆதாரம் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலும் தமிழ் மொழி பரவி கிடக்கிறது என்பதை தவிர வேறு ஆதாரத்தை அறிவுள்ளவன் தேட வேண்டிய அவசியமில்லை. அந்த நாள்தான் மே 18 நாள். சரிங்கய்யா. மே 18 என்னென்ன நடந்ததுன்ற எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் இன்றைக்கும் கூட ஐநாவின் கண் இந்த மே 18 பக்கம் திரும்பவே இல்லை, இந்த ஈழ மக்களுடைய இனப்படுகொலையின் பக்கம் திரும்பவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் என்பது 140 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு. இலங்கை தமிழனை பொறுத்தவரை ஒரு 35 லட்சம் பேர் மட்டுமே இலங்கையினுடைய வடக்கு கிழக்கிலே வாழ்கிற ஒரு பூமி. உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் உலகமாக மாறிய பிறகு
இந்த பூகோள ரீதியான அரசியல் உலக சமூகத்துக்கு இந்தியாவா ஈழத்தமிழனா என்கின்ற நிலை வருகிற பொழுது உலக சமூகம் இந்தியாவினுடைய நிலையில்தான் நின்று பார்க்கிறது, அவதானிக்கிறது. உலகம் முழுக்க 10 கோடி தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் என்பது பூஜ்ஜியமாக உள்ளது. இந்த தமிழர்கள் இந்துவாக மடைமாற்றப்பட்டு விட்டார்கள். சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள இந்து சனாதனம் அவர்களை அழுத்துகிறது. இலங்கையில் இலங்கை தமிழர்களை இந்துவாக ஏற்றுக்கொள்ள இந்த இந்து மதம் இந்தியா மறுக்கிறது. புத்த பீடங்கள், புத்த பௌத்த மடங்கள் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் மிக வேகமாக நிறுவப்படுகிறது. தமிழருடைய கலாச்சாரம் அழிக்கப்படுகிறது. அவர்களை தமிழர்களை இந்துவாக இந்தியா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இலங்கை தமிழர் பிரச்சனை பார்க்கப்படுகிறது. தமிழர்களுக்கென்று எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இவர்களுக்கான தீர்வும் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருக்கிறது. தமிழர்களுக்கென்று பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போலி திராவிடத்தில் கலந்து போய் விட்டார்கள். 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கலாச்சாரத்தில் இந்த திராவிட கலாச்சாரம் ஆரிய அடிமைகளுக்கு பிஞ்சாமரம் வீசுவதிலே தன்னுடைய ஆயுள் காலத்தை முழுவதையும் கரைத்து விட்டது. தமிழர்கள் என்று அவர் எப்படி தமிழர்களை இந்து என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அதே போன்று தமிழர்களை திராவிடர்கள் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் தமிழர் அல்லாதவர்களை. இந்த முரண்பாடு, இது தமிழர்களுக்குள்ளே நீங்கள் பல்வேறு சாதிய கோட்பாடுகள், இவர்களையெல்லாம் எந்த அரசியல் ஒன்றிணைக்க முடியுமோ அன்றுதான் ஈழப் பிரச்சனையாகட்டும் தமிழ் தேசிய பிரச்சனையாகட்டும் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்படும். அதுவரை தீர்வு என்பது எதிரிதான் இதை தீர்மானிக்கிறான். இதுதான் இன்றைய தமிழ் தேசிய அரசியலாகவும் திராவிட அரசியலாகவும் இந்திய தேசிய அரசியலாகவும் மாறிப்போய் மிகப்பெரிய சிக்கலிலே இருக்கிறது. இந்த சிக்கலை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே தமிழனுக்கு அரசியல் அறியாமை மூழ்கி போய் கிடக்கிறான். இந்த அரசியல் தெளிவு வருகிற பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதுதான் இன்றைய அரசியல் யதார்த்த சூழ்நிலை. துரோகங்களால் வீழ்ந்தோம் அப்படின்றது தான் மே 18 அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன துரோகங்களால் எப்படி வீழ்ந்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழர்களை பொறுத்தவரை தமிழர்கள் நம்பிக்கொண்டிருந்த தலைவர்களே ஈழப்பிரச்சனையிலே தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக நீங்கள் திராவிடத்திற்கும் இந்திய தேசியத்திற்கும் அடிமையாக போய்விட்டார்கள். தமிழர்கள் யாரை நம்பிக்கொண்டிருந்தார்களோ, தமிழர்களுக்கு எது தீர்வு என்று தெரிந்ததோ அந்த தீர்வே தமிழர்களுக்கு எதிராய் மாறிவிட்டது. தமிழர்களுக்கென்று தனி அடையாளங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் அனைத்துமே திராவிட கலாச்சாரமாக மாற்றப்படுகிறது. அது இந்திய கலாச்சாரமாக மாற்றப்படுகிறது. கீழடியிலே தமிழர்களுக்கென்று ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அதை திராவிட நாகரிகம் என்று மடைமாட்டுகிறார்கள். சிலர் அதை இந்திய நாகரிகம் என்று மடைமாட்டுகிறார்கள். திராவிட நாகரிகம் என்று ஒரு நாகரிகமே உலகத்தில் இருந்த வரலாறுகளே கிடையாது. இந்திய நாகரிகம் என்பதே ஆங்கிலேயன் வந்த பிறகுதான் அதை இந்தியா என்று சமன்படுத்தினான். ஆங்கிலேயன் வருவதற்கு முன்பு இது 546 ராஜாக்கள் சிறு சிறு குழுவாகத்தான் இருந்தார்கள். இதை ஒன்றாக்கியவன் ஆங்கிலேயன். ஆங்கிலேயன் வந்து 300 ஆண்டுகளுக்கு பின்புதான் இது இந்தியாவாக மாறியது. இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பு 300 வருடங்களுக்கு முன்பு இல்லை. திராவிடம் என்பது 500 வருடங்களுக்கு முன்பு இல்லை. அப்போது தமிழர் குடிதான் ஆதிக்குடி, தமிழர் மரபுதான் ஆதி மரபு, தமிழருடைய கலாச்சாரம்தான் ஆதி கலாச்சாரம். இதை நியாயப்படுத்துவதற்கோ இதை இந்த மக்களிடம் உரித்தாக்குவதற்கான அரசியல் தமிழர்களிடையுமே இல்லாமல் தமிழர்கள் திராவிடர்களாக மாறிப்போயிருக்கிறார்கள். சிலர் தமிழர்கள் நீங்கள் இந்தியனாக மாறிப்போயிருக்கிறார்கள். தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய சகோதரத்துவத்தை தொலைத்து விட்டு தேடுகிறார்கள். எதிரி அதை மீண்டும் மீண்டும் குழப்புகிறார்கள்.
குழப்பிக் கொண்டே இருக்கிறான். திராவிடத்தில் கரைந்தவனை தமிழ் தேசியமாக்க முடியவில்லை. தமிழ் தேசியவாதிகளை முழுக்க முழுக்க இந்திய தேசியவாதியாக மாற்றுகிற செயல்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழனுடைய தலைவிதியை தமிழர்கள் என்று தீர்மானிக்கக்கூடிய வலுவை பெறுகிறார்களோ அன்றுதான் தமிழர்களுக்கான அரசியல் மீட்டெடுக்கப்படும். தனி ஈழம் அமைவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா அப்படின்னு இன்னமும் இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? தனி ஈழம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? நான் 2 நாட்களுக்கு முன்பு முள்ளிவாய்க்காலில் கடைசி நிமிடம் வரை இருந்து தப்பி வந்து ஒரு ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சமடைந்த ஒரு குடும்பத்தை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச நேர்ந்தது. அந்த குடும்பம், அந்த சகோதரியும் அவருடைய கணவரும் புலிகள் இயக்கத்தில் மிக நீண்ட கால பணியாளர்கள். தேசிய தலைவர் பிரபாகரன், புலனாய்வு தலைவர் புட்டு அம்மான், அடுத்தபடியாக அந்த இயக்கத்தை கட்டி காத்தவர் ஆண்டன் பாலசிங்கில் இவர் ஒரு வேற ஒரு சகோதரர். அவர் என்ன இப்போ ஒரு ஐரோப்பா, நீங்கள் பேசினவர் சொல்லுங்கள். ஆமாம், ஐரோப்பா நாட்டில் இருக்கார் அவர். இப்போ சமீபத்தில் சென்னை வந்திருக்கும்போது அவரை பார்த்தேன். அவர் மனைவி அங்கே ஒரு ஐரோப்பா நாட்டில் இருக்காங்க, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, நேற்று எல்லாம் போயிட்டாங்க. அப்போ அவர் சொல்லுகிறது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக ஒரு செயல் இருந்தது. 2009 வாக்கில் வெளிநாடுகளுக்கு தப்பி வந்திருக்கிற மூத்த புலி உறுப்பினர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து ஜனநாயக பூர்வமான ஒரு போராட்டத்துக்கு அணி திரட்டுவதற்காக முயற்சித்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக வாய்ப்பே இல்லை. வெளிநாடுக்கு தப்பி வந்திருக்கிற அத்தனை போராளிகளையும் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். யுஎனுக்கு போகணும்னு சொல்லி ஜெனீவா, யா எங்கே போக வேண்டிய தேவை இருந்தாலும் சரி, ஜனநாயக பூர்வமான போராட்டத்திற்கான வடிவம் கொடுப்பதற்காக ஒரு பெரிய பாரிய முயற்சி அது. ஒரு அந்த 2009 யுத்தம் முடிந்த பிறகு செய்த முயற்சி. வந்தவர்கள் அனைவருமே நீங்கள் ஈழ போராட்டத்தோடு தொடர்புடையவர்கள், கடைசி வரை களத்தில் நின்றவர்கள். அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் 200 நாட்களில் அந்த குழுவிலிருந்து வந்தவர்களே, இந்த குடும்பத்தில் அந்த சகோதரி இறந்து போய்விட்டார் என்று கண்ணீர் அஞ்சலி படத்தை போட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சகோதரியும் அவருடைய கணவரும் மிக நம்பிக்கையானவர்களை வரவழைத்து நாம் ஒரு கலந்துரையாடல் செய்கிற பொழுது, இந்த நம்பிக்கையானவர்களே இலங்கை புலனாய்வு ஏஜென்சிகளுடைய ஏஜென்ட்டுகளாக துரோகிகளாக மாறிப்போய் விட்டார்கள் என்று அதிர்ச்சி அடைந்து, நீ அந்த உயிரோடு கூட சகோதரி செத்து போயிட்டான்னு போட்டான். அப்போது இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவு ஏஜென்சிகளுடைய கையாளாக யார் மாறிவிட்டார்கள்? போராளிகள் பாதி பேர் மாறி போய்விட்டார்கள். அதன் பிறகு அந்த சகோதரியும் அந்த சகோதரியுடைய கணவரும் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்று சொன்னால், ஈழப் போராட்டத்தில் தியாகிகளை விட துரோகிகள் தான் எண்ணிக்கையில் பறந்து விரிந்து நீங்கள் இலங்கையினுடைய புலனாய்வு ஏஜென்சிகளுக்கு, சிங்களவர்களுக்கு நீங்கள் துரோகிகளாக மாறிவிட்டார்கள் என்பது தான் இந்த கடைசி கட்ட நிகழ்வில் நடக்கக்கூடிய விஷயம். ஈழப் போராட்டம் என்பது முழுக்க முழுக்க தியாகிகளால் வளர்த்தெடுக்கப்பட்டு துரோகிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த ஈழப் போராட்டம் இப்பொழுது முழுமையாக கட்டுக்குள் போய்விட்டது என்பதை தவிர வேறு எதுவும் இப்போது சொல்ல முடியாத வருத்தமான நிலையில் இந்த 18 எனக்கு தெரிந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். சரிங்க, நிறைய சமயங்களில் வந்து யார் துரோகி யார் போராளின்னு பிரபாகரன் கூட தெரியாத அளவுக்கு இருந்து புலிகளுக்குள்ளேயே ஊடுருவி ஒரு தனக்கு தோளுக்கு தோளாக இருந்து மாறு நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரியான சில பேருடைய வரலாறு சொல்ல முடியுமாயா? இல்லை, இப்போது கடைசி கட்ட போராட்டத்தில் நீங்கள் தலைவர் எப்படியாவது தப்பிக்க வைக்க வேண்டும், இயக்கங்களுக்கு ஆயுதம் வேண்டும், ஈக்க போராளிகளுக்கு உதவி வேண்டும். வெளிநாடுகள் இருக்கக்கூடிய வெளிநாட்டு கிளையை நிர்மாணித்தவர்கள், கட்டுப்படுத்தியவர்கள். ஏன்னா வெளிநாடுகளில் பல கோடிக்கணக்கான பணம் இருக்குது, இயக்க பணம். இதுக்கு பாதுகாவலராக இருந்தவர்கள் அத்துணை பேருமே கடைசி நேரத்தில் துரோகியாக மாறிட்டார். இன்று வரை அவர்கள் அந்த பணத்தில் உல்லாச வாழ்க்கை, அதாவது
கனடா, லண்டன், பிரான்ஸ் போன்ற ஐரோப்பா நாடுகளில் புலிகளுடைய பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் தனி நபருடைய உல்லாச வாழ்க்கைக்கு பயன்படுகிறது. ஈழத்தில் போராடி உடல் மாவீரர்களாக மரணமடைந்து உடல் அங்கீகீனமாகி கையை இழந்து காலை இழந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த புலிகளுடைய பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஐரோப்பா ஆசிய நாடுகளிலே பாதுகாவலர்களாக பாதுகாத்து கொண்டிருந்தவர்கள். இந்த பணம் மக்கள் கொடுத்த பணம் இயக்கத்துக்கு 50,000 இளைஞர்கள் செத்து போயிருக்கான் போராடி. அவர்களை அந்த தியாகிகளை நினைத்து தான் மக்கள் கொடுத்துருக்குறான். இந்த பலாயிரக்கணக்கான கோடி ரூபாயை பெரிய பெரிய கனடா டொரண்டோவில் ஷாப்பிங் மால் அந்த மக்கள் இன்னும் அங்கே பசிப்பட்டி பஞ்சு சாவுறான். இவன் உல்லாசம் 1,000 கோடி 2,000 கோடி வச்சுருக்கான். அப்போது யார் துரோகிகள்? அந்த மக்கள் இன்னும் பசி பஞ்ச பட்டினியில் சாவுறான். இந்த மக்களை காப்பாற்றாத இந்த பணம் வைத்திருப்பவர்கள் தான் உலகத்திலே மிக கொடூரமான துரோகிகள். இவர்கள் மிகப்பெரிய இந்த போராட்டத்தை காட்டி கொடுத்த கயவர்கள். இந்த போராட்டத்தை எதிரிக்கு முழுமையாக ஒப்படைத்த மிகப்பெரிய கருங்காலிகள். இதை விட அவர்களை நான் சொல்வதற்கு வார்த்தை இல்லை. காலம் மன்னிக்காது, கடமையும் மன்னிக்காது. கண்டிப்பாக அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அவருடைய குடும்பங்களும் இந்த பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை சட்டபூர்வமாக வைத்திருக்கக்கூடிய இவர்கள் கண்டிப்பாக வரலாற்றுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு உண்மையாகவே பெரும்பான்மையான மக்களுடைய கோபமாக இருக்கிறது. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.